ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகள் உடனும் கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தற்போது ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஒரு நாள் தொடர் முடிஞ்சிருக்கும் சமயத்தில் நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணிக்கு இரண்டு வீரர்கள் காயத்தினால் அவதிப்படுவதன் காரணத்தினால இந்திய அணிக்கு தற்போது பெரிய பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் முடிந்திருக்கு. இதில் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் அதை கைப்பற்றியிருக்காங்க. தற்போது இந்த ஜனவரி மாதம் 24 இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் துவங்க இருக்கு. இதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இந்திய அணியின் 2 முக்கியமான சீனியர் வீரர்கள் தற்போது காயத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஒரு நாள் தொடரின் போது பார்த்தீங்கன்னா 2nd ஒரு நாள் போட்டியில் பேட் கமின்ஸ் அவர்கள் வீசிய பந்து சிகர் தவான் அவர்களுடைய விழா எலும்பை பதம் பார்த்தது. அதன் பிறகு அந்த போட்டியில் அவங்களுக்கு சப்ஸ்டியூட் வீரர் நிப்பாட்டப்பட்டாங்க. அதே போல 3rd ஒரு நாள் போட்டியில் அவங்களுக்கு தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டது. அவங்களுக்கு தற்போது ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டிருப்பா தகவல் வெளிவந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து நியூசிலாந்துக்கு புறப்படும் இந்திய அணியில் சிகர் தவான் அவர்கள் கூடவே இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க தற்போது இந்திய அணியின் முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மா அவர்களும் காயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு நாள் மற்றும் T20 போன்ற தொடர்களில் இந்திய அணியில் இடம்பெறவில்லை அப்படின்னாலும் கூட டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் ஒரு முக்கியமான வேகப்பந்து வீச்சாளராக இருக்காங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி, உமேஷ் யாதவ், இஷாந்த் சர்மா ஆகிய 4 பேர் கொண்ட இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களின் கூட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சுக்கு இரு மிகப்பெரிய பலமாகவும் அடுத்த அணிகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்காங்க. ஆஸ்திரேலிய அணியில் இந்தியா தொடரை கைப்பற்றினாங்க அப்படின்னா அதற்கு வந்து இவங்களுடைய கூட்டு முயற்சி மிகவும் முக்கியமான ஒன்று. தற்போது நியூசிலாந்து போன்ற வெளிமண்டல பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சு நன்கு ஒத்துழைக்கும். அது போன்ற ஒரு ஆடு காலத்தில் தற்போது இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான இஷாந்த் சர்மா அவர்கள் காயத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பது இந்திய அணிக்கு கொஞ்சம் பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் நியூசிலாந்துக்கு செல்லும் இந்திய அணிக்கு முன்பாக தற்போது இவங்க 2 பேரும் காயத்திலிருந்து குணமடைவாங்களா, இந்தியா கூட இவங்களும் சேர்ந்து புறப்படுவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.